தொலைவடக்கில் சிறையில் இருக்கும் யாழ்ப்பாணத்தைச் சார்ந்த ஜெயக்குமார் அவர்களின் தந்தை இன்று யாழ்ப்பாணத்தில் காலமாகிவிட்டார். 85 வயது பெரியவர். 25-26 ஆண்டுகளாக சிறையில் இருக்கும் ஜெயக்குமார் தனது தந்தையின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க வேண்டும், கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் சிறைத்துறை நிர்வாகம் அவருக்கு பரோலில் செல்ல அனுமதி வழங்க மறுக்கிறது. இது மனிதநேயத்திற்கு எதிரான ஒரு செயல். பரோல் என்பது சட்டத்தில் அளிக்கப்பட்டிருக்கிற ஒரு உரிமை. தண்டனை கைதிகளாக இருந்தாலும் கூட அவர்கள் பரோலில் செல்லலாம். நளினி அவர்களுக்கு கூட அப்படி பரோல் வழங்கப்பட்டது. அவருடைய தந்தை இறந்தபோது அவர் வந்து தனது இறுதி கடமைகளை ஆற்றிவிட்டு சென்றார். அதேபோல் யாழ்ப்பாணத்தைச் சார்ந்த ஜெயக்குமார் அவர்களுக்கும் அவருடைய தந்தையின் இறுதிச் சடங்கில் பங்கேற்பதற்கு தமிழக அரசு அனுமதிக்க வேண்டும், சிறைத்துறை நிர்வாகம் அனுமதிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து பெரம்பலூர் அருகே குறும்பலூர் என்னும் இடத்தில் தலித் சிறுமி ஐஸ்வர்யா என்கிற ஒரு இளம்பெண் கடத்தப்பட்டு பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பிட்ட ஒரு நபரோடு அந்த இளம்பெண்ணுக்கு காதல் இருந்திருக்கிறது. திருமணம் செய்து கொள்ள அவர் ஒப்புக்கொண்டிருந்திருக்கிறார். கர்ப்பமாகியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தலித் அல்லாத அந்த இளைஞன் சிறுகடம்பூர் நந்தினியை எப்படி ஒரு கும்பல் கடத்தி போய் வழியில் படுகொலை செய்ததோ அதேபோல் இந்த ஐஸ்வர்யா என்கிற இளம்பெண்ணையும் கடத்தி கொண்டு போய் ஒரு கும்பல் படுகொலை செய்து புதரிலே வீசியிருக்கிறது, கிணற்றிலே வீசியிருக்கிறார்கள். 4-5 நாட்களுக்கு பிறகுதான் துர்நாற்றம் அடித்த பிறகு அந்த உடல் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. வழக்கம்போல் காவல்துறை இதை தற்கொலை அல்லது பவுண்டே 174 சிஆர்பிசி என்கிற பிரிவின் கீழ் வழக்கை பதிவு செய்ய முயற்சிக்கிறது. பன்ருட்டி அருகே காட்டுப்பாளையம் என்கிற இடத்தில் அதேபோல் பள்ளி மாணவன் தலித் இளைஞன் முந்திரி காட்டிலே அடித்து தூக்கில் தொங்கவிடப்பட்டிருக்கிறார், கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதனையும் 174 சிஆர்பிசி என்கிற பெயரில் காவல்துறை வழக்கு பதிவு செய்து அந்த திசை திருப்பம் பார்க்கிறது. இந்த போக்குகளை விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கிறது. பன்ருட்டியில் நடந்த கொலையையும் பெரம்பலூர் அருகே குறும்பலூர் என்ற இடத்தில் நடந்திருக்கிற அந்த இளம்பெண் கொலையையும் கொலை வழக்காக பதிவு செய்து உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு காவல்துறைக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன். ஜெயக்குமாருக்கு பரோல் வழங்க வேண்டும். மனிதநேயத்தின் அடிப்படையில் மட்டுமல்ல சட்டப்பூர்வமாகவும் அவருக்கு பரோல் வழங்க சட்டத்தில் இடம் இருக்கிறது. எனவே தமிழக அரசு இதில் பிடிவாதமாக இல்லாமல் அவருக்கு தனது தந்தை இறுதிச் சடங்கிலே கலந்து கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஓகே.